ஹாய் ஹலோ எவ்ரிவன். இந்த கோவிட் சுச்சுவேஷனால் ரெஸ்டாரண்ட்ஸில் டைனின் இல்லைன்னு சொல்லி அரசாங்கம் பாதுகாப்பு நடவடிக்கையாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த காரணத்தினால நம்மளுடைய வியாபாரம் குறையும் அப்படிங்கிற அச்ச வேண்டியதில்லை. ஏன்னா நம்மக்கிட்ட டெலிபாட்ஸ் இருக்குது. டெலிபாட்ஸ் மூலயமா உங்களுக்கு ஃபோன் காலில் வரக்கூடிய ஆர்டர்ஸை தாராளமாக கஸ்டமருடைய வீட்டுக்கே டெலிவரி பண்ண முடியும். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். நம்மளுடைய மெர்ச்சன்ட் லாகின்ல ஹோம் பேஜிலேருந்து மெனுவை கிளிக் பண்ணி மெனுவில் ஹோமுங்கிற ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த ஸ்க்ரீன் வந்துடும். இந்த சண்டே லாக்டவுனில் மற்ற கேட்டகரிஸ் எதுவும் அலவுட் இல்லை. ரெஸ்டாரண்ட் அண்டு டெலிவாலா மட்டும்தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போது மற்ற நாட்கள்லேயும் இந்த டெலிவாலாங்கிற ஃபீச்சர் இருக்கும். டெலிவாலா நம்ம ஃபீச்சரை கிளிக் பண்ணோன்னா, ஸோ வாட் வுட் யூ லைக் டு சென்ட். இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டாக இருந்தால் ஃபுட் ஐட்டம்ஸ்னு செலக்ட் பண்ணிடலாம். இப்போது டெக்ஸ்டைல் ஷாப்ஸ் கூட நம்ம கூட இணைஞ்சு டெலிவரிஸ்க்கு பிளான் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப்பில் ஆர்டர் எடுத்துகிட்டு டெலிவரி மட்டும் நம்மக்கிட்ட. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் க்ளாத்ஸ்னால் க்ளாத்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு அதை வந்து செலக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய ரெஸ்டாரண்ட்டை வந்து இதில் அட்ரஸ் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருந்தோன்னா இதில் காட்டும். இல்லை நம்ம புதுசாக இப்போ தான் பண்ணுறோம் அப்படிங்கிறபோது இந்த மேப் வந்து ஓப்பன் ஆகும். மேப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய ரெஸ்டாரண்ட்டுடைய பேர் அடித்து சர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து துபாய் ரெஸ்டாரண்ட் கும்பகோணம். ஓகே, அதை செலக்ட் பண்ணிட்டேன். செட் லொக்கேஷன். ஸோ இது வந்துடுது. இப்போ ஆட் டு சேவ் அட்ரஸ்ன்னு கொடுத்துறேன். இதில் போயிட்டு ஹோம் ஒர்க்கு அதர்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்மளுடைய என்ன பேர் கொடுக்கணும், அதரில் கொடுத்து என்ன பேர் கொடுக்கணுமோ அதை கொடுத்து வச்சுக்கலாம். இந்த ஆப்ஷனில் நம்ம அட்ரஸை வந்து சேவ் பண்ணிக்கலாம். எதர் ஹோம் ஒர்க்கு அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது பர்சனலாக நம்மளே பேர் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து நேம்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், துபாய் கும்பகோணம் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்துறேன். ஸோ இப்போ இந்த அட்ரஸ் வந்து எனக்கு ஃப்யூச்சர்லேயும் நான் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ டெலிவரி நம்ம எங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறத இதில் தேடலாம். இப்போ நான் சேவ் பண்ணது இப்போ டாப்பில் வந்துருச்சு. டெலிவரி வந்து புதுசாக ஒருத்தவங்களுக்கு கொடுக்க போகிறோம், இல்லை ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ஹோம் அட்ரஸ் அப்படின்னா அதுலேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை புது அட்ரஸ் ஆட் பண்ணோன்னா மேப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இதில் இந்த கஸ்டமருடைய அட்ரஸை வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணலாம். இப்போ வந்து காந்தி நகர் கும்பகோணம், அந்த காந்தி நகர் கும்பகோணத்தில் சம் வேறு அவங்களுக்கு டெலிவரி இருக்குது அப்படின்னா அந்த காந்தி நகரை நம்ம மார்க் பண்ணிட வேண்டியது. எக்ஸாக்ட் லொக்கேஷன் நமக்கு தெரியுது இந்த ரோடு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பிளாக் பாயிண்டரை வந்து நம்ம மூவ் பண்ணி வைக்கலாம். மூவ் பண்ணி வைக்கும்போது அது எந்த ஸ்ட்ரீட்டுங்கிறது, இது விவேகானந்தா நகர் அப்படிங்கிறது அந்த நேம் வந்து இதில் காமிக்கும். ஸோ அது எது காட்டுதோ அதை பார்த்துட்டு இது காந்தி நகர்னு காட்டுது. ஓகே, இந்த இடம் இல்லை அப்ராக்சிமேட்டாக இந்த இடம் இல்லை இந்த சிட்டி யூனியன் பேங்க் பக்கத்தில். ஸோ வாட்ஸ் எவர் நம்ம வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு செட் லொக்கேஷன் கொடுத்து அந்த கஸ்டமர் ரிப்பீட்டாக நம்மக்கிட்ட போடுறவங்களாக இருந்தாங்கன்னா அந்த கஸ்டமர் பேரை கூட இதில் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அருண் காந்தி நகர் அப்படின்னு சேவ் பண்ணிக்கலாம். நம்ம ரெஃபரன்ஸுக்காக அப்படி போட்டு நம்ம சேவ் பண்ணிவிட்டு இந்த கஸ்டமரையும் சேவ் பண்ணணும்னா சேவ் பண்ணிவிட்டு அதரில் போயிட்டு அருண் கஸ்டமர் அப்படின்னு சேவ். இப்போ நம்ம கொடுக்க போகிறது வந்து ஃபுட் பார்சல், ஒரு பார்சல் கொடுக்குறோம் இல்லை ரெண்டு பார்சல் இருக்குது அதில் அப்படின்னா ரெண்டுன்னு மார்க் பண்ணிட வேண்டியது. அடுத்த இடத்துல வந்து நம்ம கஸ்டமருடைய ஃபோன் நம்பர், அவங்களுடைய 10-digit மொபைல் நம்பரை தெளிவாக போட்டுடலாம். ஒன்று இல்லை ரெண்டு மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்னா கமா போட்டு அடுத்த நம்பரையும் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம பில்லை வந்து ரெஃபர் பண்ணிக்கிறதுக்காக பில்லுடைய நம்பரை வந்து இதில் நம்ம மென்ஷன் பண்ணிட வேண்டியது. ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் நம்மளுடைய பில் நம்பர் அப்படின்னா அந்த பில் நம்பரையும் போட்டு நம்ம சேவ் பண்ணுறோம்னா ஸோ ஃபியூச்சரில் க்ராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஆர்டர் போடும்பொழுதே நமக்கு டெலிவரி சார்ஜ் எவ்வளோங்கிறது இங்கே கேல்குலேட் ஆகி வந்துடும். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தவொடனே பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அந்த பேமெண்ட் பேஜில் நம்ம பேடிஎம், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ, நெட் பேங்கிங், என்ன வகையிலலாம் நம்ம பேமெண்ட் பண்ணணும்னு பிரியப்படுறோமோ எந்த வகையில் வேணாலும் தாராளமாக அதை வந்து நம்ம பேமெண்ட் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்ம ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு இதில் வந்தோம்னா நம்மளுடைய ஆர்டர் இங்கே இருக்கிறது தெரியும். ஸோ இந்த ஆர்டர் வந்து பிக்கப் ஆகிடுச்சா, டெலிவரி பாய் அசைன் பண்ணிட்டாங்களா என்னங்கிறத நம்ம இதில் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஆர்டர் அக்செப்ட் பண்ணி டெலிவரி பாய் அசைன் பண்ணோடனே டெலிவரி பாய் வந்துடுவார். இப்போ நம்ம கொடுத்த பார்சல் ரெண்டு, கஸ்டமருடைய மொபைல் நம்பர், பில் நம்பர், இது எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இதை போல் நம்ம ஆர்டர் போட்டோடனே டெலிவரி பாய் அசைன் ஆகி நம்ம இடத்துக்கு வந்து பிக்கப் பண்ணிட்டு கஸ்டமருக்கு போய் டெலிவரி பண்ணிவிடுவாங்க.